அனைவருக்கும் வணக்கம். எனது கல்லூரி எனது பெருமை. நான் முனைவர் ஆ. ரஞ்சனி, உதவி பேராசிரியர், தமிழ்துறை, சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரி, திருச்சிராப்பள்ளி. நாம் பார்க்க போகின்ற தலைப்பு சங்க இலக்கியத்தில் நெல் வகைகள். வேளாண்மையின் பொற்காலம். தமிழர்களின் இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை எத்தகையது என்பதை நாம் இலக்கியங்களின் வழி நன்கு அறிய முடிகின்றது. அதேபோல் தமிழர்களின் சிறப்பான வாழ்க்கைக்கு தேவையான ஆதாரங்கள் தமிழ் இலக்கியங்களில் கொட்டி கிடக்கின்றன. சங்க காலத்தில் வேளாண்மையில் மக்கள் அதிகமான தொழில் திறங்களில் மேம்பட்டு சிறந்து விளங்கினர். இதுவே சங்ககால வேளாண்மையின் பொற்காலமாக திகழ்ந்தது. சங்ககால மக்கள் மண்ணின் தன்மை, இயல்பு, சூழல் ஆகியவற்றிற்கு ஏற்றாற்போல் நெல் வகைகளை ஐவகை நிலங்களில் பயிரிட்டு சிறந்த விளைச்சலையும் பெற்றனர். ஆகையால்தான் நாம் சங்ககாலத்தினை வேளாண்மையின் பொற்காலம் என்று கூறுகின்றோம். நெல் வரையறை. தானிய வகைகளுள் குறிப்பிடத்தக்கது நெல் வகை. 9 வகையிலான நெல் வகைகளை பற்றிய தகவல்கள் இலக்கியங்களில் வாயிலாக அறிய முடிகின்றது. இவ்வாறு பார்க்கும்போது இந்த 9 வகையான நெல் வகைகள் மட்டும்தான் அன்று இருந்தது என்பதை உறுதியாக கூற முடியாது. ஏனெனில் இலக்கியங்களில் சொல்லப்படாத நெல் வகைகளும் இருந்திருக்கின்றன. நெல்லின் வகைகள் செந்நெல், வெண்ணெல், சாலிநெல், முடந்தை நெல், ஐவன நெல், தோரை நெல், குளநெல், தோப்பி நெல், மூங்கில் நெல் என 9 வகையான நெல்லின் வகைகள் இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. செந்நெல். செந்நெல் நல்ல நீர்வளமிக்க பகுதிகளில் பயிரிடப்படுகின்றன. மருத நிலத்தில் பயிரிடப்படும் இந்நெல் செஞ்சாலி நெல் என்று அழைக்கப்படுகின்றது. இந்நெல் சிவப்பு நிறத்தில் இருப்பதால் செந்நெல் என்று அழைக்கப்படுகின்றன. விளைந்து முற்றிய நெல் சிவந்த நிறத்தில் இருப்பதை குறுந்தொகை பாடல் வழியும் நாம் அறிந்து கொள்ளலாம். 500 நூலில் செந்நெல்லை மருதத்திணை கூறிய கருப்பொருளான கலவன் தன்னுடைய வலையில் கொண்டு செல்லும் செய்தி கூறப்பட்டுள்ளது. வெண்ணெல். வெண்ணெல் வெண்மையான நிறத்தில் காணப்படுவதால் வெண்ணெல் என்று அழைக்கப்படுகின்றன. நெடுஞ்சேரலாதன் படைகளுக்கும் குடிகளுக்கும் வெண்ணெல்லால் ஆக்கி விருந்தளித்த செய்தினை 10 பாடல் வழியாக தெரிய வருகின்றது. காக்கைக்கு நெய்யோடு தொண்டி நகரில் விளைந்த வெண்ணெல் சோற்றினை கலந்து கொடுத்த செய்தியினை குறுந்தொகை பாடல் வரிகளில் நாம் அறியலாம். சாலிநெல். சாலிநெல் ஆற்றுப்பாசனத்தில் விளையக்கூடிய நெல் வகையாகும். அந்நெல் அதிக விளைச்சலை தரக்கூடிய நெல். சாலிநெல் அதிகமான விளைந்ததால் அந்த ஊர் சாலியூர் என்று பெயரிட்டு அழைத்த செய்தியினை மதுரை காஞ்சி பாடல் கூறுகின்றது. சாலிநெல்லை குறைவான நிலத்தில் பயிரிட்டு மிகுதியான விளைச்சலை பெறலாம் என்று 10 பாடல் குறிப்பிடுகின்றன. முடந்தை நெல் மருத நிலத்தில் விளையக்கூடியது, மூங்கிலை போல் தாள்களை உடையது என்று 10 பாடல் எடுத்துரைக்கின்றது. முடந்தை நெல் அதிகமான விளைச்சலையும் தரக்கூடியது. தோரை நெல் மேட்டு நிலத்தில் விளையக்கூடியது. தோரை நெல்லின் கதிர்கள் சிறிய அளவுடையதாக இருக்கும். அகிலமும் சந்தனமும் விளைந்த நிலத்தினை பண்படுத்தி தோரை நெல்லை வேளாண்மை செய்ததாக மதுரை காஞ்சி பாடல் கூறுகின்றது. இந்நெல்லுக்கு அதிகமான நீர்ப்பாசனம் தேவையில்லை. பருவமழை நீர் அந்நெல்லின் விளைச்சலுக்கு
போதுமானதாக தெரிவிக்கின்றது சங்க இலக்கிய பாடல். குளநெல் குறிஞ்சி நிலத்தில் விளையும். பருவமழை நீரோடு சுனை நீர் பாசனமும் குளநெல் விளைச்சலுக்கு தேவைப்படுகின்றது. தோப்பி நெல் புன்சை நிலத்தில் விளையக்கூடியது. ஈச்சம் பழம் போன்று சிவந்த நிறத்தினை உடையது. இதன் அரிசி அளவில் பெரியதாக இருக்கும். தோப்பு நெல்லின் சோறு சிவப்பு நிறத்தில் இருப்பதாக பெரும்பானாற்று படை பாடல் வரி கூறுகின்றது. மூங்கில் நெல் சங்க இலக்கியத்தில் வெதிர்நெல் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றது. மூங்கிலில் விளைவதனால் இந்நெல்லுக்கு மூங்கில் நெல் என்ற பெயர் பெற்றது. மூங்கில் நெல்லை எவரும் விளைவிக்க தேவையில்லை. இதனுடைய நிறம் வெண்மை நிறத்தில் காணப்படும். இக்காணொளியில் நாம் அனைவரும் நெல் வகைகள், அதன் வடிவம், நிறம் ஆகிய தோற்றம் குறித்து சங்க இலக்கியம் வாயிலாக அறிந்தோம். சங்க காலத்தில் நம் முன்னோர்களின் வாழ்க்கையில் நெல் என்னும் தானியம் மிக இன்றியமையாத பங்கு வகித்ததை நம்மால் மறுக்க இயலாது. நன்றி, வணக்கம்.